ஹைக்ரோஸ்கோபிக் நீர் உறிஞ்சும் சப்ஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்லணும்னா ஹைக்ரோஸ்கோபிக் அப்படின்னு சொல்லுவோம். சர்டின் சப்ஸ்டன்சஸ் வென் எக்ஸ்போஸ் டு அட்மாஸ்பிரிக் ஏர் அட் ஆர்டினரி டெம்பரேச்சர் அப்சார்ப் மாய்ச்சர் வித்தவுட் சேஞ்சிங் தர் ஃபிசிக்கல் ஸ்டேட்டு. நான் ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறேன், அட்மாஸ்பியரில் வைக்கிறேன், அது அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உறிஞ்சுது. ஆனால் உறிஞ்சுறதுனால அந்த சப்ஸ்டன்ஸுடைய ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் எந்த விதமான சேஞ்சஸுமே ஏற்படுறதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உறிஞ்சக்கூடிய இந்த பொருள் சாலிடாக இருக்குது, அந்த தண்ணியை உறிஞ்சதுக்கப்புறம் இது சொல்யூஷன் ஃபார்முக்கெலாம் மாறாமல் அப்படியே சாலிடாகவே இருக்கும், இதில் கலர் சேஞ்சஸுமே நடக்காது. அப்படி இருந்தால் அதுக்கு பேர் ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு பேர். Such a substance are called hygroscopic substance and this property is called hygroscopy. Actually, இது மாதிரி தண்ணியை உறிஞ்சினதுக்கு அப்புறமும் அந்த பொருளுடைய ஃபிசிக்கல் ஸ்டேட் மாறாமல் இருந்தால் அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு பேர் ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ், அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் ஹைக்ரோஸ்கோபி. ஓகேவா? இட் இஸ் யூஸ்ட் அஸ் ஏ ட்ரையிங் ஏஜென்ட். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை என்னவா பயன்படுத்துவாங்க அப்படின்னா, அதாவது உலர்த்தும் பொருள். ஓகேங்களா? உலர்த்தும் காரணி. இங்கேயாவது நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுவாங்கனாக்கா, அதாவது ஒரு கண்ணாடி பீக்கருக்குள்ளே தண்ணி இருக்குன்னு வச்சுங்களேன், சரிட்டுங்களா, நீங்கள் தொடச்சிட்டிங்க, இன்னமும் ஈரப்பதம் இருக்குது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக அந்த கண்ணாடி பீக்கருக்குள்ளே நீங்கள் என்ன யூஸ் பண்ணலனாக்கா கால்சியம் ஆக்சைடை யூஸ் பண்ணலாம். அந்த கால்சியம் ஆக்சைடு என்ன பண்ணுனாக்கா அந்த கண்ணாடி அந்த பீக்கருக்குள்ளே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை என்ன பண்ணுனாக்கா உறிஞ்சிடும். இப்படி உறிஞ்சிறதுனால அந்த கால்சியம் ஆக்சைடுடைய ஃபிசிக்கல் ஸ்டேட் எந்த விதமான மாற்றமும் அடையாது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், எதுலாம் இந்த ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் இல்லைனா ட்ரையிங் ஏஜென்ட்டாக யூஸ் ஆகுதுன்னா, கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட், இது ஒரு சிறந்த நீர் நீக்கும் காரணி. ஓகேங்களா? P2O5, இதுக்கு பேர் பாஸ்பரஸ் பென்டாக்சைடு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து குயிக் லைம், இதை தான் சொன்னேன், கால்சியம் ஆக்சைடு. ஓகேங்களா? அடுத்து சிலிக்கா ஜெல். ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடிய இந்த நாலு சப்ஸ்டன்ஸையும் நீங்கள் என்னவா யூஸ் பண்ணலான்னா ட்ரையிங் ஏஜென்ட்டாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு நீரை உறிஞ்சக்கூடிய பண்பு இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஹைக்ரோஸ்கோபிக்னா என்னென்னு பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்கறது டீலிக்வசன்ஸ். கிட்டத்தட்ட இதுக்கு பேர் என்னென்னா நீர் ஈர்த்தல், ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா? ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். சர்டைன் சப்ஸ்டன்சஸ் விச் ஆர் ஸோ ஹைக்ரோஸ்கோபிக் வென் எக்ஸ்போஸ் டு த அட்மாஸ்பிரிக் ஏர் அட் ஆர்டினரி டெம்பரேச்சர் அப்சார்வ் எனஃப் வாட்டர் அண்ட் கெட் கம்ப்ளீட்லி டிசால்வ்டு. ஆக்சுவலாக இப்போ என்ன பண்ணுறேன், அட்மாஸ்பியரில் ஒரு சப்ஸ்டன்ஸை வைக்கிறேன், அது அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஈரத்தை உறிஞ்சுது. உறிஞ்சினதுக்கு அப்புறம் அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுதுன்னா அட்மாஸ்பியரில் இருந்த ஈரப்பதத்தினால இந்த சாலிட் ஸ்டேட்டில் இருந்த சப்ஸ்டன்ஸ் சொல்யூஷன் ஃபார்முக்கு மாறுது. ஆக்சுவலாக அந்த அட்மாஸ்பியரில் இருந்த ஈரப்பதமானது இந்த பொருளை என்ன பண்ணிடுச்சுன்னா கரைச்சிடுச்சு. ஓகேங்களா? ஆனால் நம்ம ஆல்ரெடி பார்த்த ஹைக்ரோஸ்கோபிக்கில் அப்படி நடக்கலை, ஒரு சாலிடாக இருந்த பொருள் தொடர்ந்து சாலிடாகவே இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல அப்படி கிடையாது, ஒரு பொருளானது அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சினதுக்கு அப்புறம் அதை என்ன பண்ணுதுனாக்கா டிசால்வ் ஸ்டேட்டுக்கு போயிடுது. அது மாதிரி மாறினா அதுக்கு பேர் டீலிக்வசன்ட் அப்படின்னு பேர். ஓகேங்களா? சச் சப்ஸ்டன்ஸ் ஆர் கால் டீலிக்வசன்ட் சப்ஸ்டன்ஸ். அந்த சப்ஸ்டன்ஸை தான் நீங்கள் என்ன சொன்னால் டீலிக்வசன்ட் சப்ஸ்டன்ஸ் சொல்லணும். அண்ட் திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் கால் டீலிக்வசன்ஸ். ஆக்சுவலாக அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் டீலிக்வசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து டீலிக்வசன்ட் சப்ஸ்டன்ஸ் லாஸ்டர் கிறிஸ்டலின் ஷேப் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஆக்சுவலாக சாக்பீஸோ இல்லை ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் வைக்கிறேன், அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வடிவம் இருக்கும். அந்த வடிவம் கொண்ட ஒரு பொருளை எடுத்துகிட்டு போயிட்டு அட்மாஸ்பியரில் வைக்கும்போது அது அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஈரத்தை உறிஞ்சுது. உறிஞ்சினதுக்கு அப்புறம் இந்த சப்ஸ்டன்ஸுடைய ஷேப் என்ன பண்ணிடுதுனாக்கா அதை டிஸ்ட்ராய் ஆகிடுது. ஓகேவா? அப்படி டிஸ்ட்ராய் ஆகிடுச்சுன்னா அப்படிப்பட்ட பொருளுக்கு பேர் தான் டீலிக்வசன்ட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு பேர். ஓகே? அண்ட் அல்டிமேட்லி டிசால்வ்ட் இன் அப்சார்ப்டு வாட்டர் ஃபார்மிங் எ சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அப்போ எந்த ஒரு பொருள் நீரை உறிஞ்சிச்சோ அந்த பொருள் என்ன பண்ணிடுச்சுன்னா நீரில் கரைஞ்சி சேச்சுரேட்டட் கண்டிஷனுக்கு போகுது. ஓகேவா? ஓகே, டீலிக்வசன்ஸ் இஸ் மேக்ஸிமம் வேன். சரி சார், நான் ஒரு சப்ஸ்டன்ஸை அட்மாஸ்பியரில் வைக்கும்போது என்னென்ன கண்டிஷன் இருந்தால் இந்த டீலிக்வசன்ஸ் நல்லா நடக்கும் அப்படின்னா, ஒன்று டெம்பரேச்சர் இஸ் லோ. ஓகேங்களா? நீங்கள் மழை காலத்துலாம் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே காற்றடிக்கும் போது ஒரு ஈரப்பதமான காற்று அடிக்குதுல்ல, அப்போ டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்னா ரொம்ப லோவாக இருக்குது, டெம்பரேச்சர் குறைவாக இருக்கணும். அடுத்து வேறு என்ன இருக்கணும், த அட்மாஸ்பியர் ஹியூமிட். ஆக்சுவலாக அதான் மழைக்காலங்களில் ஈரக்காற்றுக்கு ஈரமான அந்த காற்றுக்கு காரணமே என்னென்னா காற்றில் ஈரம் கலந்துருக்கும். ஸோ காற்றில் ஈரம் கலந்துருக்கணும், குறைவான வெப்பநிலை இருக்கணும். இந்த சூழ்நிலையில் ஒரு பொருளானது சிறந்த டீலிக்வசன்ஸாக செயல்படும். ஓகேங்களா? ஸோ எது இதெல்லாம் எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா காஸ்டிக் சோடா, எரி சோடான்னு சொல்லுவாங்க, NaOH. NaOH எப்படி இருக்குனாக்கா NaOH பேலட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சின்ன சின்னதாக கல்புரம் பார்த்துருக்கீங்களே, சின்ன கல்புரம் அந்த சைஸில் தான் இருக்கும் இந்த NaOH. இந்த NaOH எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் அட்மாஸ்பியரில் வைக்கும்போது அது சாலிட் ஸ்டேட்டில் இருக்கும், அது
அது அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உறிஞ்சினதுக்கு அப்புறம் அது அப்படியே என்ன பண்ணுனா அந்த எண்ணெய் உகச்சானது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஓகே, அடுத்து காஸ்டிக் பொட்டாஷ். ஓகே, காஸ்டிக் பொட்டாஷ் கேஓ ஹெச்ல இதுவும் அதே கண்டிஷன் தான். அடுத்து ஃபெர்ரிக் குளோரைடு FeCl3, இது மூணுமே என்னவாக இருக்கும்னா சாலிடாக இருக்கும், அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய அந்த அதாவது ஈரப்பதத்தை உறிஞ்சி அது டிசால்வ்டு ஸ்டேட்டுக்கு மாறிடும். ஸோ இது டீலிக்வசன்ஸ் அப்படின்றது ஈரத்தை உறிஞ்சினதுக்கப்புறம் அதில் கரையுது. ஆனால் ஹைக்ரோஸ்கோபிக் அப்படின்றது ஈரத்தை உறிஞ்சும் ஆனால் அதனுடைய ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது. ஓகேவா, இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.